இங்கே இந்து மதம் சொல்லப்படக்கூடிய ஒன்று மதம் இல்லை. சொல்லப்போனால் இந்துன்னு ஒரு ரிலீஜன் கிடையாது, அது ஒரு இமேஜினரி, அது வந்து ஒரு கற்பனா வாதமாக தான் இருக்குது. இந்து மதம்னு ஒரே மதம் இந்தியாவுக்குள்ளே கிடையாது, ஒரே புனித நூல் அதுக்கு கிடையாது, ஒரு ஃபவுண்டர் அதுக்கு கிடையாது, ஒரு தலைவர் அதுக்கு கிடையாது. கிறிஸ்டியானிட்டியை யார் ஃபவுண்டர்? இயேசு பெருமான். கிறிஸ்டியானிட்டிக்கு இன்றைக்கி யார் லீடர்? போப்பாண்டவர். கிறிஸ்டியானிட்டிக்கு எது புனித நூல்? பைபிள். அந்த மாதிரி இந்து மதத்துக்கு சொல்ல முடியாது. இப்போ அது இந்து மதங்கிறதே இங்கே வந்து இன்னும் வந்து ஒரு ஷேப்புக்கு வரலை. நாமளாக ஒரு கற்பனையில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இங்கே சைவ மதம் தனியாக இருந்துச்சு, வைணவ மதம் தனியாக இருந்துச்சு, சாக்கதம் சாக்தம் தனியாக இருந்துச்சு, சௌரம் தனியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பல்வேறு மதங்கள் இங்கே இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து எதெல்லாம் கிறிஸ்தவம் இல்லையோ, எதெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, இஸ்லாம் இல்லையோ, எதெல்லாம் சீக்கியம் இல்லையோ, எதெல்லாம் பார்சி இல்லையோ, எதெல்லாம் சமணம் இல்லையோ, எதெல்லாம் பௌத்தம் இல்லையோ, அவங்க எல்லாம் வந்து இந்துக்கள்ன்றோம். இப்படி ஒரு விளக்கம் இதுக்கு இருக்குது. ஏன்னா இந்துவை வரையறை செய்கிறதுக்கு இங்கே எந்த இதுவும் அடையாளம் இல்லை, ஒரு வடிவம் இல்லை. அப்போ அந்த மதம் இங்கே பெரும்பான்மைங்கிற பெயரில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஐடியாலஜி இங்கே உருவாகிருக்கு, ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குது. அது இந்தியாவினுடைய அரச மதமாக, அரசாங்கத்தினுடைய மதமாக அறிவிக்கப்பட்டால் இந்த டிஸ்கிரிமினேஷன் என்பதும் விக்டிமைசேஷன் என்பதும் கண்டினியூ ஆகும். அது கூடாது. இங்கே டிஸ்கிரிமினேட்ரி சொசைட்டியே இருக்கக்கூடாது அப்படின்னு கனவு காணும்போது சமத்துவத்தை கொண்டு வரணும்னா இது செக்யூலர் ஸ்டேட்டாக இருந்தால் தான் முடியும். இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருந்தால் தான் முடியும். ஆனால் அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டார். பிரியாம்பிளில் அந்த வார்த்தை இல்லை. மிஸ்ஸாவை கொண்டு வந்தப்போ 1976 இந்திரா காந்தி அம்மையார் செய்த எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் காங்கிரஸை பாராட்டுவதற்கும் காந்தியை பாராட்டுவதற்கும் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது. காங்கிரஸை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்திய அரசமைப்பு சட்டத்திற்குள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்து, பிரியாம்பிளிலேயே திருத்தத்தை கொண்டு வந்து மூன்று சொற்களை இணைத்தார் அந்த அம்மா. ஒன்று, இந்திய அரசு என்கிற வரையறையில் சோசலிஸ்ட் செக்யூலருங்கிற ரெண்டு வார்த்தையை சேர்த்தாங்க. சோசலிஸ்ட் செக்யூலர். அதுக்கு கீழே அடுத்த வரியில் யூனிட்டிங்கிற இடத்துல இன்டெகிரிட்டி, நேஷ்னல் இன்டெகிரிட்டி, தேசிய ஒருமைப்பாடு, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்கிற வார்த்தையும் சேர்த்தாங்க. இது வந்து முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். காங்கிரஸ் வந்து இந்த தேசத்துக்கு செய்த கான்ட்ரிபியூஷனில் எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்தாலும் மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இது. இந்திய அரசாங்கத்தை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஸ்டேட் ரிலீஜனை அறிவிச்சிருக்க முடியும், அவங்க மதம் சார்ந்த ஒரு அரசு அறிவிச்சிருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் அப்படி செய்யலை. அவங்கள்ட்ட வந்து ஒரு ரேடிக்கல் தாட்ஸ் இருந்துச்சு, நேருகிட்டே இருந்துச்சு, இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட இருந்துச்சு. அதை விட முக்கியமாக காந்தியடிகளோட எவ்வளவோ நமக்கு முரண்கள் இருந்தாலும் காந்தியடிகளும் ஒரு செக்யூலர் லீடராக இருந்திருக்கிறார். அவர் நினச்சிருந்தா கூட அவருடைய வார்த்தைக்கு அன்றைக்கி பெரிய மதிப்பு இருந்துச்சு. இல்லை, இது வந்து இந்து ரிலீஜன், ஸ்டேட் ரிலீஜன் வந்து இந்து ரிலீஜன் அப்படி தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நேருவால் தட்டியிருக்க முடியாது, மீறி இருக்க முடியாது, இந்திரா காந்தி அம்மையாராலே மீறி இருக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு காந்தியடிகள் செய்த பெரிய கான்ட்ரிபியூஷன், அதனால தான் துப்பாக்கியால் சுட்டான் நாத்துராம் கோட்ஸே. அம்பேத்கர் தான் கடுமையான எதிரியாக இருந்தார் இந்துத்துவ கருத்துக்களுக்கு. பெரியார் இந்த மண்ணில் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவர். ஆனால் இவங்களெல்லாம் அவங்க வந்து குறிவைக்கலை. 100% இந்துத்துவ சிந்தனையாளராக, ஹரே ராம் என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லக்கூடியவராக, இம்மையிலும் மறுமையிலும் நம்பிக்கையுடையவராக, மறுபிறவியின் மீது நம்பிக்கையுடையவராக, ஒரு இந்துத்துவவாதியாகவே வாழ்ந்த காந்தியடிகளை ஏன் சுட்டு கொண்டான்னா, காந்தியடிகள் செக்யூலர் ஸ்டேட்டுங்கிறதுல உறுதியாக இருந்தார். இங்கே வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும், இந்த தேசத்துக்கு வந்து இந்து ஸ்தான் அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது. இந்துஸ்தான், அது பாகிஸ்தான்னா இது இந்துஸ்தான், இது இந்துக்களின் நாடு, இந்துக்களின் தேசம், அதான் அன்னைக்கு கோரிக்கையாக இருந்தது. அதுக்கு அவர் ஒத்துக்கலை, அதுக்காக தான் சுட்டு கொண்டாங்க. அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் ரெண்டு பேருமே செஞ்சுருக்காங்க, காந்தியடிகளும் செஞ்சுருக்காங்க, காங்கிரஸ் கட்சியும் செஞ்சுருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு இந்த சட்டம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு.